பெருமானை இடத்தினில் வைத்து கருள்வானை. பவளனிடும் ஜெயிலம் போல பெருமானை முகத்தானை அழித்தானை பொருமானை மகளகேறும் பெருமானை அருணகிரி பெருமானை அடிபணிந்து பிறவிதிப்பாம். காரொழுகும் குழலாளை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கணாளை மூரையில நில ஒழுக புழுகொழுக கழகொழுகும் முகத்தினாளை வாரொழுகும் தரத்தல்வர் அண்ணன் அவருடைய பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து அன்பு நலம் சார்ந்த தாய்மார்களும் அறிவு நலம் சார்ந்த ஆண்களுமாக விட்டிருக்கிற இந்த பேரவையிலே மீண்டும் பேசுவதற்கான திருவருள் குறிப்பு எனக்கு கிடைத்தமைக்காக பெருமானுக்கு நன்றி சொல்லி உங்களை பணிந்து நிற்கிறேன். தமிழ்நாட்டில எந்த அரசியல் கூட்டத்திற்கும் இவ்வளவு கூட்டம் வந்தது கிடையாது. தமிழ்நாட்டில எந்த நடிகர் வந்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்தது கிடையாது. தமிழ்நாட்டில எந்த சமயத்திற்கும் எந்த சமயத்திலும் இந்த கூட்டம் வந்தது கிடையாது. இது கின்னஸ்ல பதிய வேண்டிய அற்புதமான ஒரு மாநாட்டு கூட்டம். எள் போட்டால் எள் விழாது என்பார்கள், அப்படிதான் இருக்கு. நீங்க ஐந்தெழுத்து வேலுக்கு இப்ப தயாராயிட்டீங்களோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த இடைப்பட்ட நேரத்துல சில செய்திகளை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க வேண்டும். வாழ்ந்து காட்டுவது என்பது கூட ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அவரை பின்பற்றுவதற்காக மனிதர்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டிய மூவர் முதலிகள் என்று சொல்லுகிற போது ஒருத்தர் பத்திரிகையை பார்த்துட்டு சொன்னார், சார் மூணு பேர் முதலியார் இல்லைன்னார். மூவர் முதலிகள்னு போட்டுக்குதே, மூணு பேர் முதலியார் இல்லையன்னார். இப்படி கூட ஒரு பார்வை இருக்கா? அதுல ஒருத்தர் தான் சார் முதலியார், ரெண்டு பேர் பிராமணர்னார். சமயத்துக்குள்ளே ஜாதி எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு சின்ன அடையாளம் அந்த அடையாளம். நாமெல்லாம் அவர்களை முதலாக வைத்திருக்கிறோம், நமக்கு முதன்மையானவர்கள் அவர்கள்தான். அதனாலே அவர்களுக்கு மூவர் முதலிகள் என்று பெயர். அவர்களை வைத்துத்தான் நாம் வாழ்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பேசுவதையெல்லாம் உங்கள் காதிலே நிற்கும், சென்றுவிடும். ஆனால் இது என்றும் உங்கள் இதயத்திலேயும் செவியிலேயும் சிந்தனையிலேயும் நிற்க வேண்டுமானால் அதற்கு ஏட்டிலே வருகிற இந்த புத்தகங்கள் பெருந்துணையாக இருக்கும். காலையிலே செய்தித்தாள் வருகிறது, அமர்ந்து படிக்கிறார்கள். இப்ப இளைஞர்கள் இருக்கிற வேகத்துல வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு எடுக்கிறதுக்கு முன்னே செல்லதான் முதல்ல கையில் எடுக்கிறார். கண்டக்டர் வந்து சொன்னார், முதல்ல டிக்கெட் எடுங்க பிறகு செல் எடுங்கன்னார். அது போல அது எடுத்த உடனே இப்படி ஒரு தட்டு தட்டுறார், எல்லா நியூஸும் ஓடுது அதுல. அப்படி படித்தாலும் செய்தித்தாள்ல படிக்கிற சுவை கிடையாது. அதுபோல நாங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த நேரத்தில் நன்றாக கை தட்டுவீர்கள், கேட்பதற்கு சுவையாக இருப்பது என்று சொல்லுவீர்கள். அப்படி போகிற போது எல்லாத்தையும் இங்கே மறந்துட்டு போய்விடுவீர்கள். ஆனால் உங்கள் வீட்டில் நிலையாக பெருமானுடைய திருவருட்பெருங்கொருணை தங்க வேண்டுமானால் இந்த மூன்று தலைப்பிலே நாங்கள் பேசிய செய்திகளுக்கு ஒரு சிவமா ஞான மகாபாஷ்யம் போல அமைந்திருக்கிற மூன்று நூல்கள் இங்கே இருக்கின்றன. இது முதலாவதாக இருப்பது தமிழாகரர் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே நடைபெற்ற செய்திகளும் நாம் பின்பற்ற தக்கனவும் ஆக இருக்கின்ற பல செய்திகள். திருநாவுக்கரசருடைய வாழ்வும் வாக்கும் ஆயிரம் பெறை கண்ட திருநாவுக்கரசர் என்கிற தலைப்பிலே அமைந்த நூல் இரண்டாவதாக அமைந்தது. மூன்றாவதாக இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்வும் வாக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நூல். வீட்டுக்கு போகிற போது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய மருமகளுக்கு ஒரு காப்பி, ஃபில்டர் காப்பி இல்லை, இந்த காப்பி. பிறகு திருமணம் ஆகிற போது வாங்கி வீட்டில் வைங்க, ஒரு 30 காப்பி வாங்கி வைங்க. ஒருவர் கல்யாணத்துக்கு போகிற போது ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கல்யாணத்தில் காப்பி கொடுக்குறாங்களோ இல்லையே கவலை இல்லை, நாம் ஒரு காப்பி கொடுத்துட்டு வருவோம். அதுதான் நிலை பேருடையதாக இருக்கும். அந்த வகையிலே இப்படி செய்கிற நீங்கள் வாங்குவதனாலே என்ன பலன் என்றால் உங்களுடைய எல்லத்தில் சிவமாகிய செல்வம் தங்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இதை போல புத்தகங்களை எழுதுவதற்கான உற்சாகம் பிறக்கும்.
ஒருவர் ஒருவராக வாங்கினால் தான் புத்தகத்தை போட்டு அப்படியே வச்சிருந்தா. வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் மறைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் செல்வந்தர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதினார். அன்பு பெரியவர்களே வணக்கம், என்னுடைய வீட்டில் இன்னும் கன்னிகழியாமலேயே பல நூல்கள் இருக்கின்றன, ஆதரிக்க வேண்டும் என்று எழுதினார்கள். என்ன அர்த்தம்? யாரும் பிரிச்சு பார்க்கறது கூட இல்லை, கட்டுக்கட்டா அப்படியே பிரசில இருந்து கிடந்தது. அல்லியன்ஸ் பதிப்பம் தான் பிறகு எடுத்தடுத்து விற்பனை செய்தார்கள். அப்படி இருந்தால் ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து எழுத முடியாது, பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. பேசுவது என்பது ஒரு கலை, எழுதுவது என்பது ஒரு கலை, எழுத்தை அச்சாக்கி நூலாக்கி கொண்டு வருவது என்பது ஒரு கலை, 4வதாக இருப்பது விற்பனையாக இருக்கிற கலை. அதற்கு உங்களுடைய 2 கைகளும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும். அந்த வகையிலே உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு முன்னுரையோடு வாழ்ந்து காட்டிய மூவரும் முதலிகள்ல நம்பி ஆரூரர் என்று அழைக்கப்படுகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல எப்படி திருமுறைகளிலே பஞ்சாட்சரம் என்று சொல் இல்லையோ, அதுபோல நம்முடைய 12வது திருமுறையிலே இருக்கிற அந்த சுந்தரர் என்று சொல்லை விட நம்பி ஆரூரர் என்று சொல்தான் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நமக்கு பெயர் பிரபலமாயிடுத்து சொல்லதெல்லாம். குமரகுருபர சுவாமிகள் பாடிய நூல் ஒரு பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொடுக்கங்கடவுட் படம்பாடல் தொடையன் பயனே நிறைவழுத்த துறைத்தீன் தமிழி நொழுகு நறுஞ்சுவையே அகந்தை கடந்தை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பொருள கோயிற்கேற்றும் விளக்கே வளசிமை அமையப்பொறுப்பில் விளையாடும் இளவெண்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்த நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழக்காடு எந்தமிழ வஞ்சிக் கொடியே வருகவே மலையத்தவஜன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே என்ற ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு அங்கையர்கனி பிராட்டி மகாராஜா கழுத்தில் இருந்த முத்து மாலையை கொண்டு வந்து குவரூர் கழுத்திலே சூட்டினார் என்கிற வரலாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு. ஆனால் அந்த நூலுக்கு என்ன பெயர் தெரியுமா? நம்ம சொல்றோம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று சொல்லுகிறோம். அந்த 110 பாட்டிலேயும் ஓரிடத்திலேயும் மீனாட்சி என்கிற சொல் வரவில்லை, அங்கையர் கண்ணி என்று தான் வருகிறது, தடாதகை பிராட்டியார் தான் வருகிறது. மீனாட்சி என்ற சொல் வரல, அங்கையர் கண்ணி அம் அழகான கயல் மீன் போன்ற கண்ணை உடையவள், அதுதான் வடமொழியில மீனாட்சி. வடமொழிதான் வெல்கிறதே தவிர தமிழ் தோற்கிறதே என்கிற ஆதங்கம் எல்லார் மனத்திலேயும் வர வேண்டும். அது அங்கையர் கண்ணி பிள்ளைத்தமிழ் தான் இருக்கணும், ஆனா மீனாட்சி பிள்ளைத்தமிழ் ஆயிடுத்து. அது போல இதெல்லாம் தான் திருஞான சம்பந்தர் தோற்றத்திற்கு காரணம். பிற துறையின் தமிழ் வெல்ல என்று சொன்னதற்கு காரணம் தான், நம்மை அறியாமலேயே வேறு மொழி சொற்களுக்கு நாம் இடம் கொடுத்து வாழ வைக்க கூடாது என்பது இந்த மாநாட்டின் பல்வேறு நோக்கங்களில் ஒரு தலையாய நோக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் 5 எழுத்து பெருவேள்வி என்று வைத்திருக்கிறார். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை பார்ப்போம். அன்பர் பெருமக்களே, மூவர் முதலியுடைய வாழ்க்கை இருக்க அது தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை குடும்பஸ்தருடைய வாழ்க்கை தான், தரியவான வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் திருஞான சம்பந்தராக இருக்கிறவர்கள் தான், எல்லாரும் நாவுக்கரசராக வளர்கிறவர் தான், எல்லாரும் சுந்தரராக நிறைவு பெறுகிறவர் தான், எல்லார் வாழ்க்கையும் நடக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பிள்ளை பிராயத்திலே நீங்கள் அப்பா கிட்ட நெருக்கமாய் இருக்கிற போது ஆண் குழந்தை பெண் குழந்தை வேறுபாடே வேண்டாம். பிள்ளை பிராயத்திலே இருக்கிற போது அப்பா கிட்ட எவ்வளவு செல்லம் கொஞ்சது, உங்களுக்கு எவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள், அந்த குழந்தைக்காக தந்தை என்ன பாடுபடுகிறார், இந்த உறவு முறையை இறைவனிடத்திலே கொண்டு காட்டுங்கள் என்று வழிகாட்டிய பெருமகனார் ஞானசம்பந்தமூர்த்தி. உங்கள் வாழ்க்கையில நீங்க கிராஸ் பண்ணி வந்ததுதான், நீங்கள்லாம் ஞானசம்பந்தராதான் ஒரு காலத்தில் இருந்தீங்க. பிறகு வளர்ந்த பிற்பாடு தந்தையினுடைய மகோன்னதமான பெருமைகளை அறிந்து கொண்ட பிற்பாடு உங்களுடைய அறியாமையையும் இயலாமையும் நினைக்கிற போது, ஆஹா அப்பா எங்க நான் எங்கே என்று நினைக்கிற போது ஒரு இடையிலே வேறுபாடு வருகிறது. அது ஆண்டானுக்கும் அடிமைக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு. அது உங்களுக்கு ஒரு காலத்திலே வந்திருக்கும். அந்த வாழ்க்கை தான் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் மேல வளருங்க. அப்படி வளர்கிற போது பையன் 23 வயசு,
முசௌரியில் இருக்கிற ஐஏஎஸ் ட்ரைனிங்ல அவன் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்ல வாங்கியிருக்கான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். அப்பா கிட்ட ரொம்ப மரியாதை, அதனால ரொம்ப மரியாதையா பையன் இருக்கான். அப்பாவினுடைய ஞானம் என்ன, நம்முடைய ஞானம் என்ன? அப்பா என்ன தெரியுமா பண்ணணும், தான் பெரியவன் என்று இப்ப காட்டக்கூடாது. ஏ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கடா, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சிறப்பு, இந்தியாவின் ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சி அதிகாரமாக உனக்கு வரப்போகிறது என்று சொல்லி அவனை கூட அழைத்து, உன் மகனாக இருந்தாலும் தோளில் கை போட்டு போவது இருக்கிறதே அதுதான் சுந்தரர் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர். தோளுக்கு மிஞ்சினா எல்லா ஊர்லயும் நடக்குதா இல்லையா? அப்ப மூவர் முதலிகள் வாழ்க்கை தனியாவா இருக்கு? தமிழக மக்களுடைய வாழ்க்கையிலே இருந்து இந்த மூன்றை எடுத்து விளக்கமாக வந்தவர்கள் தான். புதுசா ஒண்ணு வந்ததுனால ஃபாலோ பண்றது கஷ்டம். இயல்பாய் இருக்கின்ற ஒன்றை நீங்கள் அதை பரிணாமப்படுத்தி சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்ல என்ன கஷ்டம் இருக்கு? நால்வர் பெருமக்கள் மூவர் பெருமக்கள் என்ன பண்ணார்கள்? ரொம்ப அதிகமாக ரொம்ப அலட்டிக்காதரா, இந்த 48 நாள் விரதம் இருக்கிறது ஒன்றும் தேவையில்லை, இயல்பாய் இரு, பசி எடுத்தா சாப்பிடு, வீட்டு தோட்டத்தில் போய் மலர் பறிச்சுக்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்க, கொண்டு போய் தண்ணியை ஊத்து பூவை போடு, ஒரு பாட்டு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா கையெழுத்து கும்பிடு, இதான் சார் வழிபாடு. பூவார் மலர் கொண்டு அடிவார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள், இந்த வழிபாட்டை எளிமையா சொன்னா நம்மால் ஏத்துக்க மாட்டேங்கிறான். விரதம் இருக்கணும்ன்றான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாகணுங்கிறான், சாமி சாமின்னு எல்லாரும் கூப்பிடணுங்கிறான். எங்க ஊர்ல ஒருத்தர் கல்யாணம் ஆகி புதுசுல சாமி ஆகிட்டாரு, அவங்க மாமனார் காலில் விழுந்து சாமி சாரணுங்கிறார். மாமனார் கால இல்ல பையன் விழுகா, மாப்பிள்ள கால விழுக, காரணம் சாமிங்க, நமது எல்லாமே சாமி தான். நீங்க பெரிய புராணத்துல பாருங்க, ஒரு அடியார் காலில் இன்னொருவர் விழுந்தார், அந்த அடியார் நிமிர்ந்து கொண்டே இருந்தார் என்று பெரிய புராணம் முழுக்க எங்கேயும் காண கிடைக்காது, கிடைக்காது. அவர் விழுந்தால் இவர் உடனே விழுவார். இதெல்லாம் வாழ்க்கை முறை. இதைத்தானே நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், அல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள், தோழமை என்கிற பண்பு. சிவபெருமான் என்ன பண்ணானா, ஒரு மனிதருக்கு ரெண்டு வகையான நட்பு வேண்டும். சிவபெருமான் எப்போ தனியா இருக்கிறதா சொல்றா இல்லையா, டே சக்தி இருந்தா செய்யலன்னா சிவமேனு உட்காந்துங்கிறன்றான், சும்மா உட்காந்துருந்தா சிவம். அப்ப அந்த சிவம் எவ்வளவு இருந்தா சும்மா உட்காந்துருக்கும், ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதனால பார்த்தாராம், நமக்கு ரெண்டு வகையான ஃப்ரெண்ட் இருந்தா நல்லதுன்னு நினைச்சாரா சிவபெருமான். அதனால என்ன பண்ணார், முதல்ல உலகத்துல வாழ்க்கைக்கு அடிப்படையானது டப்பு, காசு, காசா லேசா. ஆகையினால குபேரனை பார்த்தாராம், குபேரனை பார்த்து பேசினார், அவர் ரொம்ப மகிழ்ச்சி, அவன் சிவனடியார் திருக்கூட்டத்தை சார்ந்தவன், சாமிக்கு நண்பர் ஆயிட்டான், சாமி சல்லி காசு கூட கையில தொட மாட்டாங்க. தன் அடியார் வந்து கேட்டார்னா, ஒண்ணும் இல்லைங்க, அங்க ஒரு கோயில் கோபுரம் கட்டிட்டு இருக்கோம், சாமி ஏதாவது கொஞ்சம் கடைக்கன் பார்க்கணும்னா, டேய் குபேரா அந்த ஊர்ல என்னமோ கோயில் கட்டுறாங்களா ராஜகோபுரமா, ஒரு 10 லட்சம் கொடுத்து விடு ஏறு சொன்னா அவர் கொண்டு போய் கொடுத்துருவார். சாமி கை காட்டுற வேலை தானே தவிர அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார், அவர் ஒன்றும் காசு கையில தொட மாட்டார். அதனாலே தன் அடியார்கள் சிரமப்படுகிற போது கொடுப்பதற்காக ஒரு நல்ல நண்பனை வைத்துக் கொண்டிருந்தார் அவன் குபேரன். செல்வ சிறப்பு இருந்தா போதாது வாழ்க்கையில, அறிவு வேணும். அதனால அறிவு சிறந்தவன் ஒருவன் நமக்கு நண்பனாக வேண்டும் என்று சாமி அகில உலகம் முழுக்க தேடினாராம். எங்கேயும் அறிவு சிறந்த இல்லை, காரணம் சுவாமி வந்து 8 வகையான குணங்களிலே இயற்கை உணர்வினாதல் என்ற ஒன்று உண்டு, முற்றும் உணர்ந்தவன் என்று ஒன்று உண்டு. அவனுடைய அறிவுக்கு ஈக்குவலா வேற யாரும் உலகத்தில் கிடையாது. சுவாமியினுடைய அறிவு முற்று முடிந்த அறிவு. இவ்வளவு ஹைலி இன்டெலிஜென்டா ஒருத்தர் ஒண்ணும்னு சாமி இருந்தாராம். அப்படி பல நாள் இருந்த விற்பாடுதான் ஒருத்தர் பிறந்து வளர்ந்தாரா, அவரை ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாம்னு சாமி நினைச்சாரா. அப்படி சாமியால் விரும்பி தவம் இருந்து பெற்றுக்கொண்ட நண்பர் யார் என்றால், அவர் தான் என்னுடைய கதாநாயகன் சுந்தரர். நான் தானே பேசுறேன், அதனால என்னுடைய கதாநாயகன். இது சோபரகா சுவாமிகள் அழகா சொல்கிறார். ஆக பொருள் செல்வத்துக்கு உரியவனாக ஒருவன் இனிமையாக உடனாக கிடைத்து விட்டான். கல்வியிலே சிறந்தவன் ஒருவன் பேச வேண்டும் உடனாக என்று கேட்கிற போதுக்கு பெருமானே தவம் இருந்தான்.
தமிழ்நாடு தவம் இருந்ததா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. திருத்தொண்டை தொகை பெறுவதற்காக தமிழ்நாடு நோன்பிருந்தா இல்லையா என்பது கேள்வி. சுந்தரரை நண்பராக அடைவதற்கு சிவபெருமானே தவம் இருந்தான் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. சொப்பரகாசாமி சொல்றார், இருந்து என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தோழமை என்றால் என்ன? நட்பு. திருக்குறள்ல அஞ்சு அதிகாரம் நட்பை பத்தி எழுதுறார். நட்பு, கூடா நட்பு, தீனப்பு, பழமை, கிழமை, தெரிந்த வினை என்று நிறைய போகிறது. உலகத்துல மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டா நட்பு தான். உறவினர்கள் கூட உதவ மாட்டார்கள் நண்பர்கள் உதவுவது போல. ஒருவனுடைய ஆடை அறியாமலேயே கீழே அவிழ்கிற போது அந்த கையானது அனிச்சை செயலாக அந்த ஆடையை கட்டுவதற்கு கை தானாக செல்லும். மூளையினுடைய உத்தரவு தேவையில்லை. அதுபோல உன்னுடைய துன்பத்தை அறிந்து உதவுகிறன் யாரோ அவன்தான் நண்பன், அவன்தான் நண்பன். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அப்படி நட்பு இல்லை என்று சொன்னால் அது உண்மையான நண்பன் இல்லை. உறவினர்களுக்காக இருந்தா சொல்லி அனுப்பணும், நண்பர்களாக இருந்தா தெரிந்து கொண்டு ஓடி வருவார்கள். அப்ப நட்பு என்கிற போது உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அதனாலே உயர்வு தாழ்வு இல்லாமல் இறைவனை சரிசமமாக வைத்து கொண்ட பெருமைக்குரியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்னும் ஒன்னும் புரிஞ்சுக்கணும், நாம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் சிவபெருமானை என்னுடைய நண்பர்னு சொல்லல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு பிரதமர் மோடி ரொம்ப நெருங்கிய நண்பர்னார். அவரை பார்த்திருக்கான்? இல்லை இல்லைன்னா. அப்ப எப்படி நண்பர் ஆவாரு? இவர் அவரை விரும்புறாரா? அவரை இவர் விருப்பணும் இல்ல. அதுபோல இந்த சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நண்பர்னு சொல்லல. சிவபெருமான் சொன்னா, நம்மை தோழமையாக உனக்கு தந்தனம், உனக்கு அந்த உரிமை இருக்கப்பா. இன்று முதலாக தம்பிரான் தோழர் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிற உரிமையை கொடுத்த போது உரிமையை வாங்கினால் அதை சரியா பயன்படுத்தணும். பயந்துட்டே இருக்கக்கூடாது. டியர் காம்ரேட்ஸ் சொல்லி தோழான்னு கூப்பிட்டார் சுந்தரமூர்த்தி சாமிய. அந்த நேரத்தில் வந்து, இல்ல சாமி நான் அப்படி ஒதுங்கியிருக்கேன், கிட்ட வாடா கண்ணு, ஏன்டா பயப்படுறேன் என்று சொல்லி தன்னோடு அழைக்கிற போது சரிசமமாக நின்று உரிமை உடைய பேச்சு பலவற்றை பேசியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் நமக்கு என்ன விளங்குகிறது? காலில் கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த பக்தி என்று சொல்லுகிற போது பயபக்தி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். இறைவனிடத்தில் சென்று சேருகிற போது பயம் வேண்டாம், உரிமையாக பேசுங்கள். எல்லாவற்றையும் அவன் கேட்கிறான். உபநிடதத்திலே சொல்லியிருக்கிறது, இறைவனுக்கு ஆயிரம் காதுகள் இருக்கின்றன என்று, இறைவனுக்கு ஆயிரம் கண்கள் இருக்கின்றன என்று. அதனால சரியா ஆயிரம் காது ஆயிரம் கண் இருக்கிறது அர்த்தம் அல்ல. என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அவன் எங்கேனும் இருந்தும் பார்க்கிறான், நீங்கள் எங்கே இருந்து முறையிட்டாலும் அவன் அங்கே இருந்து கேட்கிறான். எங்கேனும் யாராவது பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என் அருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லுவார்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள். அதனாலே நீங்கள் உள்ளத்திலே இருக்கிற கருத்தை இறைவரிடத்திலேதான் சென்று முறையிடலாம். அவரிடத்தில் சொல்லி நீங்க அழலாம், அவன் காது கொடுத்து கேட்பான். மற்றவர்கள் எதிரே கேட்பது போல இருப்பார்கள், அது வேறு இடத்துல போய் சொல்லுவார்கள். நீங்கள் கடவுளை நம்புங்கள், கைவிடப்பட மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கை வாசகத்தை கொடுப்பதுதான் சுந்தரருடைய அற்புதமான தேவார பதிகங்கள். நூறு பதிகங்கள், ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தொடக்க பாட்டே பாருங்க, இந்த ஓபனிங் பேட்ஸ்மேன் எடுத்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் பாருங்க. இறைவனை போய் தைரியமா பைத்தியக்காரன்னு சொல்ல முடியுமா? சொன்ன போது சாமிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை தாங்கவே முடியல. ஏன் தெரியுமா? சாமிக்கு என்று தனியாக ஒரு பெயர் கிடையாது. அவனுக்கு என்று ஒரு பெயர் இருக்குமானால் பித்தா என்று சொன்னால் நான் தான் என்றவன் பதில் சொல்லி இருக்க மாட்டான். அவனுக்கு எந்த பெயர் கூப்பிட்டாலும் அவன் பெயர் தான். அதனால் தான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளையனம் கொட்டோமோ, அந்த பல பெயர்கள்ல ஒரு பெயர் பித்தா என்பது. அதனால சுவாமி பாட சொல்லி சொன்னார், நான் என்ன சொல்லி பாடுவேன்னார், நீதான் என்ன பித்தன் பேயன்னு திட்டனேன்னார். கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும், பித்தன் என்றுதான் திட்டனார், பேயன் அவர் திட்டனார். இவர் சேர்த்துக்கிட்டார், நீதான் என்ன பித்தன் பேயன்லாம் திட்டனியப்பா. அப்ப என்ன அர்த்தம்?
திட்டினா கூட சந்தோஷம் தான்டா. உடனே பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்று தொடங்குகிற போது அந்த பெருமானுடைய நட்பினுடைய இலக்கணம் முதல் பாட்டிலேயே நமக்கு தெளிவாக தெரிகிறது. விளக்கத்திற்காக ஒன்று சொல்லுகிறேன். சௌபெருமானுக்கு பித்தன் என்று ஏற்கனவே பெயர் இருக்கு. திரு எருக்கத்தம்புலியூர் தேவாரத்தில் நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த பித்தா பிரைசூடி என்கின்ற தொடரையே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால அந்த இடத்திலே இருந்து ஞானசம்பந்தர் பாடிய வாக்கிலே இருந்துதான் இறைவன் எடுத்து சொல்லுவது போல அது வந்து சேர்ந்தது என்கிற அந்த தொடர்ச்சியும் நீங்கள் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பித்தனாக இருக்கிறான் என்று சொன்ன போது உள்ளம் மகிழ்ந்து அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயா. நீ பாடுவதுதான் அர்ச்சனை, என்னை தமிழினால் பாடுக, அதுதான் எனக்கு அர்ச்சனையாகும். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவிப்போன் கைதான் இருபதுடையான் தலைவத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே என்று கந்தர் அலங்காரம் சொல்வது போல தமிழினால் பாடுக என்று சொன்னார். நிறைய பாடினார். அதுபோல அன்பர் பெருமக்கள் ஏதோ நட்புறமையாக மட்டும் பாடினார் என்று நீங்கள் கருதாதீர்கள். பெருமான் உள்ளம் உருக்குகின்ற வகையிலே பாடியிருக்கிறார்கள். ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும், ஞாபகம் மூட்டினால் போதும், இங்கொன்று அங்கொன்றுமாக தான் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. திருவற்றூரிலே இருந்து அவர் புறப்படுகிறார். அவருடைய கண்களை பெருமான் அவித்து விட்டான். ஒரு கேள்வி, பெருமானிடத்தில் பேசுகிற போது நீ மூல கருவறையில் இருக்க வேண்டாம், மகிழ மரத்தடியிலே இரு என்று சொன்னது இந்த வாய்தானே? அந்த வாய்தானே மீறி இப்ப வருகிறது வாக்குறுதி கொடுத்து விட்டு. அப்ப பெருமான் என்ன பண்ணிருக்கணும், இந்த வாய்தான அப்படி பொய் பேசிச்சுன்னு சொல்லி ஊமையா இல்ல ஆக்கியிருக்கணும் சாமி. ஆனா பேசனது வாய் போனது ஏன் நம் அழகு. நம்முடைய பெருமான் நினைத்தான் இவரை ஊமையாக்கி விட்டால் இந்த தமிழ் பாட்டை காது குளிர கேட்க முடியாதே என்பதற்காக தமிழ் பித்தனாக இருக்கிற பெருமான் அவருக்கு வாயை திறந்து கொடுத்து விட்டான். எவ்வளவு ஆசை. இதே சுந்தரர் தான் சொல்றார், திருவீழி மடலில் பெருமான் காசு கொடுத்தானே மொத்தமா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்க கூடாதா? செல்ற பிரச்சனையே இல்லாத தினம் தானே 1 ரூபாய் கொடுத்தான், நமக்கு 2000 கொடுத்துட்டு லோலோன்னு அழைக்க விட்டான். செல்றைக்கு பட்டப்பாடு பெரும்பாடு. ஆனா சாமி இந்த செல்ற பிரச்சனை இல்லாமையே ஏடிஎம் கவுண்டர் கிழக்கு பக்கம் ஒண்ணு மேற்கு பக்கம் ஒண்ணு அன்னைக்கு செலவு சத்தியமா 1 ரூபாய் கொடுத்துட்டு போனா ஏன்னார். இந்த நுட்பத்தை சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நித்தலும் தமிழ்கேசும் இச்சையால் நாளும் ஒரு காசு அடித்தான். மொத்தமா கொடுத்துதான் இந்த வீட்டுல பாடிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்களே திருவிழிமலை சாமிக்கு அந்த இஷ்டம் இல்லையா. நித்தலும் தமிழ் கேட்கும் இச்சையால் தினம் பாட்டு கேட்கணுமே என்பதற்காக தினந்தோறும் காசளித்தான்னு சொல்லுகிற போது பெருமான் தமிழினால் பாடினால் உள்ளம் உருகி கேட்கிறான். அதனால இந்த பாட்டிலே நீங்கள் பார்க்கிற போது அந்த உள்ளம் உருக பாடலையா பாடியிருக்கார். கண் பார்வை போயிற்று. ஏன் போச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ரெண்டு கண்ணு தானே கைலாயத்துல பூ பறிக்கிற போது பூ பறிக்கிற மாதிரி பார்த்தேன், அதனாலதான் கண்ணு போச்சு. ரெண்டாவது சங்கிலி நாச்சியார் பூ தொடுத்து பல்லக்கல வராங்க, ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே வராங்க, அவங்களைய நீ பார்த்த திருவற்றியூர்ல பார்க்கலாமா? இது தப்பில்ல. அதனால இந்த கண்கள் செய்த பிழை என்பதற்காகத்தான் பெருமான் என்ன பண்ணா, கைலாயத்துல ஒரு தப்பு திருவற்றியூர்ல ஒரு தப்பு ரெண்டு கண்ணும் போடான்னு போய்க்கி விட்டான். இப்ப இந்த கண் பார்வை இல்லாது வருகிறார் சுந்தரர். அழகானவர் மாப்பிள கோலம் சம்முன்னு வர்றார். அவருக்கு வந்த உடனே கண்ணு சாமி கண்ணு கொடுன்னு கேட்கிறார். ஊன்று ஓலை கொடுக்கிறார். ஒரு 18-16 வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு ஊன்றுகோல் கொடுத்தா எவ்வளவு கோபுர பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்ல. பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. பெண்களை பாட்டின்னு கூப்பிட்டா வர்ற கோபம் அளவு கடந்து வரும். ஆன்டின்னு கூப்பிடுறா, ஆன்டினா என்ன பாட்டினா என்ன, காசு கொடுத்த வச்சிருக்கிற பாட்டினா ஆன்டி. இவங்க அங்கிள்னு கூப்பிடு, ஏன் தாத்தான்னு கூப்பிடப்படாதா? கூப்பிடாத.
இவ்வளவு இளமையை நாம விரும்புறமே. சுந்தரமுத்சாமி இளமையா இருக்கிற போது தடி கொடுத்தா என்ன இருக்கான், இல்லத்திலே இருக்கிற பெண்கள் கண் இல்லாம தடி ஊட்டிட்டு போனா என்ன கேவலமா என்ன பேசுவாங்க. இல்லம்னா இங்க சங்கிலி ஒண்ணு, இங்க பறவை ஒண்ணு, இது நம்ம வாழ்க்கையில நடக்கிறதானே. இதான் சொல்றாரு சாமி, இப்படி ஒன்னு கேவலமா பேசுவாங்க. அதனால இந்த தடி வாண்டாம் சொல்லி வந்த கோபத்துல விட்டு அரிஞ்சார். அப்படிய அந்த கொம்பு போய் மேல விழுந்தது, நந்தியம் பெருமானுடைய கொம்பு ஒளிஞ்சு போச்சு. இந்த கொம்பு பட்டு அந்த கொம்பு ஒளிஞ்சு போச்சு. அப்ப எவ்வளவு கோபம்னு பாத்துங்க. நேத்து அண்ணன் சொன்னாரு இல்ல, ஒரு வீட்டுல போன சாப்பாடு போட்டு டம்ளர் நங்குன்னு வச்சாங்கன்னு, டம்ளர் இருந்ததா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு கோபம். இந்த கொம்பு பட்டு அந்த கொம்பு போச்சு சொல்லிட்டாரு சாமி. சவுக்கி மாறியா உழவேன்றம் போகிற இங்கதான் உள்ள இருக்கிற போயாம வேலையை பார்த்துன்னு சொல்றாங்க. அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் யார் சொன்னாலும் நம்பலாம். ஆனா அவனே எப்படி சொல்றானே, நல்லா இருக்குது பரவாயில்லப்பா. சரி சவுக்கி மாறி இரு. உழவும் போகிறா எத்தனை நாள் பழக்கம், கைலாசத்துல தொடர்ந்து வருது, எவ்வளவு நட்பு உரிமையா பேசுறாரு பாருங்க. அப்படி வருகிற போது திருமுல்லை வாயில வந்த சாமி, என்ன சாமி நீ பண்ற, நீ அழுகிறார் அந்த இடத்துல அழறார். சாமி இந்த மாட்டு பால் கறக்கிறதுக்கு ஒரு முறை, ஆட்டுப்பால் கறக்கிறது ஒரு முறை, எல்லாம் ஒரே மாதிரி கறக்கப்படாது. ஆட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆட்டுக்கு காலை கட்டிட்டு ஆட்டை முன்ன கழுத்து பக்கம் கட்டி விட்டு மடியை தூக்கி பின்பகம் போட்டுக்கணும். அந்த மடியை தூக்கி பின்பகம் போட்டு ஆட்டுக்கு பின்னால் உட்காந்து முட்டிங்கால் போட்டு முட்டியில சொம்பு வச்சு பால் கறக்கணும். ஏன் பக்கத்துல வந்து கறந்தா ஆட்டினுடைய அந்த மடிக்கு மேலேயும் உயரமா இருப்பான், எப்படி பால் கறக்கிறது. அதனால அது ஒரு டெக்னிக் இருக்கு, முட்டியை போட்டு இங்க பாத்திரத்தை வச்சு ரெண்டு காம்பு தான் இருக்கு இல்லையா, ஆட்டுக்கு நாலு காம்பு கிடையாது. இப்ப அந்த பால் கறப்பான், கறக்கிற போது ஆடு இந்த ஸ்பரிச உணர்வு இருக்கு இல்லையா, தொட்டாசுங்கன்னு ஒரு செடி இருக்கு, அது சொல்லுதான் டச் மீ நாட், என்ன தொடாதரா என்று சொல்லுதான். அது மாதிரி இந்த மடியில கால் வச்ச உடனே அது கூசுது, கூசுன உடனே என்ன ஆகுது, வாழை நெடுக தூக்குது, தூக்குற உடனே ஆட்டு கொழுக்க பட பட படன்னு போட்டு விடுது. இந்த ஆட்டு கொழுக்க எங்க விடும், பால்ல தான் விடும். அப்படி ஆட்டு புழுக்க பால்ல விழுந்த உடனே பாலை எடுத்து கீழே கொட்டிடுவானா, அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆட்டு புழுக்கையோட சேர்ந்து வால்ல இருக்கிற மயிரும் சேர்ந்து உள்ள விழுந்திருக்கும். எல்லாத்தையும் இப்படி எடுப்பான், கையாற அப்படி வடிப்பான், அப்படியே புடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். இத சொல்றார் சாமி. அழுக்கு மெய்குடன் திடுவடி அடைந்தேன், அதுவும் நான் பல பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேன், பிழைப்பனாகிலும் நீ திருவடி பிழையேன், ஒழுக்க எங்களுக்கு ஒரு மருந்துறையாய் ஒற்றி ஊர் எனும் ஊர் உரைவோனே. சாமி சாதாரண ஒரு உளவியல் தன்மை, மாட்டினுடைய பால்ல ஆட்டினுடைய பால் கறக்கிற போது பால்ல பிழுக்கை விழுந்து, அதுக்கு பிழுக்கைன்னு பேருது, சாணின்னு சொல்லக்கூடாது. மாடு போடுவது சாணி, யானை போடுவது லத்த, ஒருவனுக்கு பேர் இருக்கு. அது போல இது சொல்லப்படுகிற பிழுக்க, இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள். இந்த புழுக்கை என்ன பண்ணுவான், புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள், பிழைப்பனாகிலும் நின் திருவடி பிழையேன். சாமி நான் தப்பு பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனா விழுந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் கிடந்தாலும் உன் திருவார்த்தையை தவிர வேறு சொல்லியிருப்பனா, வழுக்கு வீடினும் நின் திரு பெயரல்லால் மற்ற உன் தரியேன் மறுமாற்றம். ஒழுக்க நீ ஒழுக்கமே வடிவமானவன், நான் இப்படி தெரியுமா அழுக்கினாலே பிறந்தவன், என் உடம்பு எதிரானது அழுக்கினால்தான் நம்முடைய ஜென்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வகையான அழுக்கினாலாக்கப்பட்ட உடம்பு. நீ ஒழுக்கன், ஏன்னா உனக்கு வடிவம் கிடையாது, ஞானமே வடிவாகிய நாயகன். அப்படிப்பட்ட நிலை ஒழுக்க, ஒழுக்கமுடையவனே உன்னுடைய அளவுகோலை வச்சு என்ன அளக்காதப்பா. எங்களுக்கு ஒரு மருந்து உரையாய், என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்தை சொல். உலகத்திலே பால் கறக்கிற போது ஆட்டு புழுக்கை போட்டால் புழுக்கை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்துவார்களே, அதுபோல நான் சொல்லியது பொய்யாக இருந்தால் அதை எடுத்து விட்டு என்னை ஆதரிக்க வேண்டாமா என்று கேட்கிற போது உருக்கம் இல்லையா, உள்ளம் உருகவில்லையா? அவர் அழாமல் இந்த பதிகத்தை பாடியிருப்பாரா? அதனாலே உருக்கமும் பெருமானிடத்தில் நெருக்கமும் அவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது, பரிபூர்ணமாக அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆனால் அவருக்கு பெருமான் என்ன செய்கிறான், நண்பர் என்ற உரிமை கொடுத்திருக்கிறான்.
அந்த நட்பு அவர் காட்டணும். பல இடங்கள்ல காட்டியிருக்கிறார், பல இடங்கள்ல காட்டியிருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். காஞ்சிபுரத்துல வந்த உடனே நண்பர் செங்கல்வராயர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், பெருமானை பாடியதனால் நாவுக்கரசருக்கு சூளை நோய் நீங்கியது, திருக்கோலக்காவிலே பெருமானை பாடியதனால் பொற்றாலம் கிடைத்தது. அப்ப எங்க அவருக்கு என்ன எடுத்தது? ஆலந்தானுகன் தமுது செய்தானை ஆதிகை அமரர் தொழுதியத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலம்பார் குடலால் உமையினங்கை என்று நேர்த்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறே எல்களின்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல உள்ளத்து உள்கி உகந்து உமையினங்கை வெள்ளம் காட்டி வெறிட்டிட கஞ்சி வெறுவி தழுவி ஓடி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறே சிந்தித்து என்றும் எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை பந்தித்தவனை பற்றறுப்பானை பாலுடகால் நெஞ்சம் அட்டுவப்பானை அந்தமில் புகழாள் உமைநங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கந்தவாசனை கம்பரம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறே என்று பாடி பாடி உள்ள உருகிறாரே. இன்றைக்கும் அந்த பதிகத்தை படித்தால் கண் பார்வை தெரிகிறது. அப்ப எப்படி அவருக்கு கண் பார்வை கிடைத்தது? அவருக்கு கிடைத்த கண் பார்வை வலது கண் பார்வையா இடது கண் பார்வையா? இடதுகண் பார்வை. காஞ்சிபுரத்திலே இருக்கிற காமகோட்டத்து தாய் இருக்கிறாளே அறம் வளர்த்த நாயகி, அந்த காமகோட்டத்து காமாட்சி அம்மையை வழிபாடு செய்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெய்வ செக்கடார் பதிவு செய்கிறார். அந்த காமகோட்டத்து தாயை வழிபாடு செய்து வருகிற போது அவருக்கு கண் பார்வை கிடைத்து விடுகிறார். அவளுக்குரிய பாகம் பெண்ணுக்குரிய பாகம் இடதல்லவா? அதனாலே நம்ம கோயில வழிபட்டு போற எங்க தம்பிக்கு கோயில்ல அவனுக்கு சாமியை பார்க்க எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு இடது கண் பார்வை கொடுக்க வேண்டும் என்று அவள் கருதினாலோ என்னவோ தெரியாது, இடது கண் பார்வை கிடைக்க பெற்றார். அங்க போய் பாடினார். அப்போ அந்த நட்புரிமையை காட்ட வரணும்ல, அங்கிருந்து என்ன பண்றார்? நேரா பஞ்சுப்பேட்டைன்னு ஒரு ஊருக்கு, காஞ்சிபுரத்துல ஒரு பகுதி, அந்த பகுதியில ஓனகாந்தன் தளின்னு ஒரு கோயில் இருக்கு. ஓணன் காந்தன் என்கின்ற அசுரர்கள் வழிபாடு செய்த தளி என்றால் கோயில் அர்த்தம். அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்ய போகிறார். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, திருஞான சம்பந்தன் தன்னை பாடினான், நாவுக்கரசன் என்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான். ஞானசம்பந்தர் பாட்டுல மகுடத்துல தன சொல்றையா, ஞானசம்பந்தன் தமிழ் வல்லவர் தொங்கினை தீர்தல் எளிதாமே, அவன் தன்னை பாடினான். நாவுக்கரசர் அப்படி சொல்ல மாட்டார், அவன் என்னை பாடினான். இந்த சுந்தரமூர் சாமி இருக்க பாரு, எங்க போனாலும் சாமி என்ன செக் பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடு சாமி, பண செலவு எக்கச்சக்கமா இருக்கு, இதே வேலைதான். அதனால அவன் பொன்னை பாடினான்னு பேரு. பொன்னும் பொருளும் தருவானை எங்க திருவஞ்சை களத்துல இருந்து பாடுறார் அவர். திருவாரூரை நினைச்சிட்டார், நினைச்சிட்டு அங்கிருந்து பாடுறார். பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எப்பானை எளிவந்த விரானை அன்னம் பயும் பயற்பழத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. இந்த இடத்துல ஒரு செய்தி நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய பெருமக்கள் எல்லாம் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் அவருடைய உள்ளத்து நாயகனாக ஒரு ஆலயத்து சுவாமியைத்தான் அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சைவரறிக்காவலர் குடியாத்தா ஐயா அவர்களுக்கு நெஞ்சத்திலே எழுந்தருள் இருக்கிற பெருமான் யாரு? அண்ணாமலை அண்ணலார் தான். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெஞ்சத்திலே கோயிருக்கின்ற பெருமான் யார் தெரியுமா? ஆரூர் பெருமான் தான். அதனால திருவஞ்சை களத்துல இருந்து பாடுறார், பெருமானை மறக்கலுமாமோ என்று பாடுகிறார். இன்னொரு உதாரணம் சொல்றேன், நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்திகள் பாண்டி நாட்டில இருந்து சைவம் வளர்க்க போயிருக்கிறாங்க. அப்ப சிவபாதிரதையர் பார்க்க போறார், பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்திருந்த அப்பா போய் பார்ப்பார் இல்ல, அது மாதிரி போய் பார்க்க போயிருக்கிறார். அப்ப கேட்கிறார் அப்பாவை பார்த்து, எங்க அம்மா அப்பா சௌக்கியமாங்கிறார். என்னடா பையா அது சொல்றேன், புரிய மாட்டேங்குது அப்பா, இந்த உடம்புக்கு இந்த பிறவிக்கு நீங்க அம்மா அப்பா? புறவிதோடு எங்க அம்மா அப்பா கழுமலை நகரில் இருக்கிற என்னுடைய தாய் பெரிய நாயகி சமயத்தை தோணிபுர தீசர் தானே. மண்ணில் நல்ல வண்ணம்
வைகலும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணினல் அதுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகையே இருந்ததே. யார் பெண்ணின் நல்லாள்? கழுமலகத்துல இருக்கிற சாமி. இவர் எங்க இருக்கிறார்? மீனாட்சி உடனுடைய சொக்கநாத பெருமான் சன்னிதானத்துல இருந்து கேட்கிறார். அப்போ உடம்பு இருக்கிறது, உயிர் எங்கே இருக்கிறது? திரு கழுமலவளனே கருது. இதுதான் வாழ்ந்து காட்டுகிற முறை. தமிழ்நாட்டில் 275 கோயில் பாடப்பட்ட ஸ்தானம் ஏத்தனை வச்சிருக்கிறார்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு பெருமானை ஆத்மநாயகராக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அவருடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடியார்கள் பாட்டுகின்ற வாழ்ந்து காட்டுகிற முறை. இதுவரை தேர்ந்தெடுக்கிறேன்னா இதுக்கு மேல தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்க சின்ன வழியை சொல்லி கொடுக்குறேன். என்ன வழி தெரியுமா? நீங்க தலையாத்திர போங்க, நிதானமா போங்க. கூட்டத்தில் ஒரே நாளைக்கு 10 ஊர் பார்த்துட்டு திரும்பி வராதிங்க. நிதானமா போய் இந்த தல தேவாரத்தெல்லாம் படிங்க. ஒரு ஒரு சன்னிதானத்தில் சில ஊர்களுக்கு நீங்கள் போகிற போது உங்களை அறியாமலேயே உள்ளம் உருகும். தனலினை இட்ட மெழுகது போல உங்களுக்கு எந்த கோயிலை பார்த்தால் உருகிறதோ அவர்தான் உங்கள் ஆத்மநாயகர். மாப்பிள்ள மணமாலை நிறைய நடக்குது ஊருக்கு ஊரு. 500 மாப்பிள்ள உட்கார்ந்துருப்பான், பெண்கள் ஒரு 450 பேர் வந்திருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையனை பார்த்தா இந்த பொண்ணுக்கு பிடிக்குது, இந்த பொண்ணை பார்த்தா அந்த பையனுக்கு பிடிக்குது. ஜாதகம்லாம் பிறகு, சாதகமா இப்ப இருக்கு நிலைமை, மாலையை போடுங்கிறான். அது போல நீங்க தேடிக்கொண்டு போனால் மணமகனை தேடுவது போல கையில மனத்திலே இருக்கிற தமிழ் திருமுறையாகிய மாலையை கொண்டு சென்றால் எங்கையாவது உங்களுக்கு மணாளன் கிடைப்பான், ஆத்மநாதன் கிடைப்பான் என்பது மூவர் காட்டிய வழி. தேர்ந்தெடுத்துங்க. அப்ப அந்த அடிப்படையிலே அங்கே சென்று ஓனகாந்தத்துல போய் நிற்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கப்போ ஆரணியில் இருந்தாலும் ஓனகாந்தன் தலைவுக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். அங்க ஒரு செறிவழி செய்தியா ஒரு கதை உலவுகிறது. பெரிய புராணத்தில் அந்த கதை இல்லை. ஓனகாந்தன் தலைக்கு போற உடனே உள்ளே இருந்த சாமி நினைச்சாரா ஏதோ பைசா கேட்க வரான்னு புரிஞ்சிடுச்சு. நடைய முகத்தை பார்த்தாலே தெரியுமே, அதனால ஏதோ கேட்க போறான்னு தெரிகிறது. சாமி என்ன பண்ணாரா, சன்னிதானத்தில் இருக்கப்படாது. அவன் தான் ஏற்கனவே வெளியே போன சொல்லியிருக்கான திருவத்தியூர்ல மகிழ மரத்தடியில போற மாதிரி. நாம என்ன பண்ணா, புளிய மரத்துல ஏறிட்டார் சாமி. அவருக்கு தெரியும் உள்ள போனா சாமித்தே இல்லை. ஞானத்தினால் பாக்கிறார், ஓ புளிய மரத்துல ஏறி இருக்கியா, எங்க போனாலும் விட மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்தாரா, புளிய மரத்துல ஏறி உழுக்கினாரா அந்த புளிய மரத்துல. புளியம்பழமா இருந்ததா, விழுந்ததெல்லாம் தங்க புளியம்பழமா விழுந்ததா. கீழே இறங்கினார், மடியில கட்டின்னு ஊருக்கு போயிட்டார். அந்த மரம் எங்க இருக்குதுன்னு கேட்காதீங்க, இவ்வளவு நாள் விட்டு வைப்புமா இருந்தா, அது எப்பவோ போச்சு. இது காஞ்சிபுரத்துல உலவுகிற கதை. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யற்றால் கையில் கொன்றும் காணமில்லை கடலடி தொய்து உயிரல்லால். இந்த 5 பேர் பிடிச்ச என்ன ஆட்ட ஆட்டு சொல்ல முடியல சாமி அப்பா என்று அழுகிற போது ஒரு பாட்டு சொல்றார் பாருங்க. நட்புன்னு சொன்னா ரொம்ப நல்லா கவனிக்கணும். நட்பு என்று சொன்னால் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுகிற நட்பு என்று ஒன்று உண்டு. ஆனால் குடும்பத்தோடு ஏற்படுகிற நட்பு தலை சிறந்தது. இந்த வீட்டு ஐயா, இந்த வீட்டு அம்மா, தன்னுடைய நண்பராயிருக்கிற அவர், அவருடைய வீட்டு அம்மா, அவருடைய குழந்தைகள் என்று குடும்பமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. 2 குடும்பங்கள் சேர்ந்த நட்பு மிகச்சிறந்த நட்பு. இது ஆபீஸ் ஃப்ரெண்டு 2 பேரும். அந்த அம்மா சொல்லும், உங்க ஃப்ரெண்டு பார்வையே கொத்து வித்தியாசமா இருக்கு, நீங்க எங்கன்னா ஹோட்டலுக்கிட்டு போங்க, எதனா சாப்பிட்டுங்க, வீட்டுக்கு மட்டும் அவரை கூப்பிட்டாருங்க, அன்றைக்கு அந்த நட்பை கட் பண்ணிடணும். சில வீடுகளில் சமையல் அறை வரையிலே சென்று தங்க எப்படிமா இருக்க என்று கேட்கிற நட்பு உண்டு. அந்த மாதிரி நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் உண்மையான வாழ்க்கை முறை. இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுகிறார் பெருமானார். இப்ப குடும்ப நட்பு உரிமை என்று வருவ சோபெருமான மட்டும்தான் பித்தன்னு திட்டுறதா? நட்பு உரிமை காரணமாக அந்த டோட்டல் ஃபேமிலி, சோபெருமான் ஃபேமிலி இருக்கு பாருங்க, அந்த ஃபேமிலியே திட்டுற அவ்வளவு உரிமை சாமி கொடுத்துருக்கிறார். சாமி நான் மட்டும்தான் வந்தேன், ஓனகாந்தன் தலைக்கு வந்திருக்கேன், கையில காசு இல்லை,
நான் கேட்கறது முன்ன பார்த்து கொடுக்கப்படாதா? நீங்க தான் உலகத்துல எப்படி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. கேட்ட விருப்பால காசு இல்லை, செக் வெட்ட மாட்டேங்கிறீங்க, எடுத்து போனா பவுன்ஸ் ஆகுது, நான் என்ன பண்ண என்பது போல கேட்கிறார். சாமி, உங்க குடும்பத்துல ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள், ஒருத்தி தலைமையில வச்சுக்கிட்டே கூத்தாடிட்டு இருக்கிறீங்க, அந்த அம்மா இருக்கிறாள், அவ வாயே திறக்க மாட்டேங்கிறாள். ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஓரகத்தில் இருக்கா பாரு, அவளுக்கு பயந்துட்டே இருக்கிறாங்க. பார்வதி என்ன சொல்லுவாளோன்ற பயம். திங்கள் தங்கு தடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளே வாய் தரவாள், வாயே பேச மாட்டாள். அந்த அம்மா மேல இருந்து தொடங்குறார், அவ பேச மாட்டேங்கிறா. நான் வந்து உங்களுக்கு தொண்டு அடிமையின்னு ஏற்கனவே திருவண்ணூர்ல ஒப்பந்தம் எழுதி கொடுத்துட்டோம். ஆனா நானா எழுதுன, நீயே எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்ட, நான் ஒப்பந்தம் ஒத்துக்கிட்டேன். இன்றைய நாட்டு நடப்பு அந்த நடப்பெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அதனால வந்து இந்த ஒப்பந்தத்தை நான் மீற முடியாது, அதனால நான் இருக்கேன். நல்லது, பரவாயில்ல, அந்த அம்மா வாய் திறக்க மாட்டான். சரி, உங்க மூத்த பையன் இருக்கான, ஒரு பையன் தும்பிக்கை கணபதி, அந்த பையன் ஏதாவது செய்யறான்னு பார்த்தா எப்ப சாப்பிடலாம், எப்ப இதே வேலையா பண்ணிட்டு இருக்கான். அவன் வயிறு பாரு, டயட்ல எங்கன்னா இருக்கிறானா, அவன் எங்க உட்கார்ந்தா வயிறு ரெண்டு அடி முன்ன நிக்குது. அப்பவாவது ஏதாவது போட்டு அடங்குதா, வயிறு ஊதாரி சொல்றோம் இல்லையா, அவன் ஊதாரி பையங்கிறவன், அவன் வயிறுக்கு பஞ்சபட்சமே பாக்குறதே கிடையாது, கிடைக்கிறதெல்லாம் உள்ள தள்ளுங்கிறான். அதுலயும் பெருங்கை வேடம் ஒன்னு இருக்கு இல்லையா, யானை கையாலே அவன் சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பிடுறது தவிர வேற வழியே தெரியல. அவங்கிட்ட போய் நான் ஏதாவது சொல்ல முடியுமா? மூத்த பிள்ளைகள் கணபதியே வயிறு ஊதாரி. சாமி கேக்குற, ஏன்னா சின்ன பையன் ஒருத்தருக்கான், நல்லா பெத்திருக்க போ சின்ன பையன், அவன் விளையாட்டு பிள்ளை இல்லையா, அங்கை வேறோன் குமரன் பிள்ளை, அவன் சின்ன பையனா இருக்கா, அவனுக்கு ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது. மாம்பழம் கடைகள்லாம் கோவிச்சுட்டு உடனே ஊட்ட விட்டு ஓடி போயிடுறான். இதெல்லாம் பண்ணலாம, ஒரு குடும்பத்தில் ஒன்னு கிடைக்கும், ஒன்று கிடைக்காம போகும். நான் காசிக்கு போயிருந்தேன், காசிக்கு போன போது அங்கே எல்லாரும் பிள்ளையார தான் கும்பிடுவாங்க. நான் அவங்கள கேட்டேன், எங்க முருகன் கிடையாதான்னு. நல்ல வேலை சொன்னீங்கயா, முருகனை தான் வச்சு நாங்க வழிபாடு பண்ண மாட்டோம், சுப்பிரமணிய சாமி நாங்க என்னன்னு கேட்டான். சுப்பிரமணிய சாமி வச்சா அவன் வீட்டை விட்டு கோவிச்சுன்னு கூடுவான், எங்க வீட்டு பிள்ளையும் கோவிச்சுன்னு கூடுவான். அதனால சொல்ல பிள்ளையை கேட்கிற பிள்ளையார் தான் வழிபாடு செய்வான்னு சொல்றான் காசியில. அப்படி ஒரு பயம் வடநாட்டுல இருக்கு. அதனால இவர் சொன்னார், உங்க முருகன் இருக்கிறான் அப்படின்னா அங்கை வேறோன் குமரன் பிள்ளை. சரி, எங்க அம்மா இருக்காள் பார்வதி, அடே அப்பா கருணை கடல் எல்லாம் சொல்றீங்க, அவ உங்களை மீறி ஒரு மாதத்தை பேச மாட்டேங்கிறா. ஏதாவது ஒண்ணு குடுமான்னு சொன்னா அது ஐயா கிட்ட கேட்டுதான் கொடுக்கணும். பசிக்குது மாதிரி ரெண்டு டம்ளர் காஃபி ஐயாவை கேட்டுதான் கொடுக்கணும். ஒரு சீப்பு வாழைப்பழம் கூட எவ்வளவு பேர் வச்சு படைச்சிட்டு போறா, ஐயாவு தெரியாது கொடுக்கப்படாது. இப்படி ஒரு குடும்பம் இருந்தா உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய முடியுமா? அதனால கேட்டார், அங்கை வேறோன் குமரன் பிள்ளை, தேவியார் கோல் அட்டி ஆளார், உங்களுக்கு ஆட்சிய மாட்டோம் கோடகாந்தன் தழிவுடீரே. நீ எழுதி வச்சுக்கயா, அடிமையினர்லாம் இருக்கட்டும், இன்னிலிருந்து அவர் மட்டும் இல்ல அடியார் திருக்கூட்டம் கோடகாந்தன் தலைக்கு தொண்டு செய்ய மாட்டோம். ஒரு நண்பர் தவிர யாரும் பேச முடியுமா? சாமி எல்லாத்தையும் கேட்டுட்டு பத்து பாட்டையும் கேட்டுட்டு பொன்முடிப்பா கொடுத்து ஜாகிரதையா ஊர் போய் சேர்றான்னு சொன்ன, அது இல்ல நட்பு. எவ்வளவு உரிமையா பேசுகிறார், ஒரு குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் குறை சொல்லி பேசுகிறார். சாமிக்கு கோபம் வரலையே, ஏன் நண்பன் சொன்னால் கோபம் வராது. அந்த அட்பின் அடிப்படையிலே அவர் நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒன்று சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்யணும். சிவபிரகாச சாமிகள் சொன்னார்கள், சிவபெருமானுக்கு யாருடைய பாட்டில் ரொம்ப விருப்பம் தெரியுமா? ஞானசம்பந்தர் பாட்டிலையா, அப்பர் பாட்டிலையா? சுந்தரர் பாட்டில தான் சார் எங்க சாமிக்கு ரொம்ப விருப்பம். அவன் தான் இப்படி கிண்டலும் கேலியுமா பேசுறான், ஞானசம்பந்தம் குழந்தையா கொஞ்சிட்டே இருக்கிறான். அப்பர் சாமி கேட்டா கண்ணீர் வார அழுதுகிட்டே இருக்கிறார். எங்க சுந்தரமுத்து சாமி வந்தா ஜாலியா பேசுறாரு, நல்ல நிம்மதியா இருக்கு, தோல் மேல கை போட்டு பேச, அடாடா என்ன அழகு இந்த புள்ள பேசுறான்னு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படியிலா நின்பாட்டு படியிலா நின்பாட்டில் ஆரூர நனி விருப்பன் பரமன் என்பது உலகத்துல சொல்ற வாக்கு. உங்க பாட்டை விரும்பி கேட்பானாமா சாமி,
என்று உலகத்துல சொல்றாங்க. ஆனா நம்பி ஆரூரே நான் நேராவே தெரிஞ்சுக்கிட்டேன், ஊர்ல சொல்றது உலகத்துல சொல்றது நான் காது கொடுத்து கேட்கல, நேராவே நான் பார்த்தா மூன்று காரணங்களால் பரமனாக இருக்கிற சிவபெருமான் உங்களுடைய பாட்டிலே விருப்பமுடையவனாக இருக்கிறார் என்பது எனக்கு விளங்குகிறது. படிகிலா நின்பா படிகிலா நின்பாட்டில் ஆரூர நனி விருப்பன் பரமன் என்பது அடியேன் அறிந்தனன். எப்படி தெரியுமா, வான் தொழும் ஈசன் நின்னை தடுத்தாட்கொண்டதும் அன்றி மண்ணின் மேல் சென்று மனம் மயங்குகிற போது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் கைலாசத்தில் அப்ளிகேஷன் போட்டார் சுந்தரமுத்சாமி. ஒரு போதத்தானுக்கு இருந்தா தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். நம்ம திரைப்படங்கள்ல பாருங்க, மாப்பிள்ள தாலி கட்ட தயாரா இருப்பார், பொண்ணு உட்கார்ந்து இருக்கோம், அந்த மேலை எல்லாம் வாசிட்டு இருப்பாங்க, அவ்வளவு சத்தம் இருக்கும், ஒரு ஹீரோ வந்து அங்க சொல்லுவான் நிறுத்தணும் அப்படியே நின்றுபடும் கல்யாணம். எப்படி அவ்வளவு பேருக்கும் கேட்டது, எல்லாருமே யாரும் கேட்கல. அவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்துல மேல வாசிக்கிறதுல அது எப்படியும் தெரியல, கரெக்டா நிறுத்திடுவான். அதே மாதிரி உங்க பூதம் ஒண்ணு போயிருந்தா சாமி கல்யாணத்தை நிறுத்திருக்குமே, அதுக்காக கழவேஷம் போட்டுக்கிட்டு எதுக்காக அந்த திருவண்ணநல்லூருக்கு போனான்னு கேட்டா, இந்த பித்தா பிரைசூடிங்கிற ஒரு நேயர் விருப்பம் கேட்கறதுக்காக போனானே. அப்ப உன்னுடைய பாட்டிலே விருப்பம் உடையவன்னு தெரியலையா? அது இல்ல, துடியலா மென்கை மடமாதரன் நின்பா நீ தொடர்பால் நினக்காக தூது சென்றும். தொடியுலா மென்கை, பெண்கள் சொன்ன கையில வளையல் இல்லாம இருக்கக்கூடாது. பரஞ்சோதி முனிவர் பாடுகிற திருவிளையாற புராணத்துல வளையல் வித்த படலம்னே ஒண்ணு இருக்கு. கையில வளையல் மங்களம் பெண்களுக்கு. ஒரு பாப்பா மூடுறா, கையில வாட்சி கட்டிருக்காங்க தெரியல, அதனால ஒரு கையில வாட்சி ஒரு கையில வளையல். எங்க பாட்டி காட்டுறது நான் ரெண்டு கையிலையும் போட்டிருக்கேன். கையில நிறைய வளையலை போடுங்க, அது மங்களமானது. அந்த வளையல்களும் தொடிகுலா மென்கைனா ரெண்டு பேரும் மங்கள பெண்கள், பறவை நாச்சார் சங்கி நாச்சார். இவங்க ரெண்டு பேருக்குமே சாமி தூது போனார். பறவைநாச்சியார் போல் தெரியும், பரவமன தூதியில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா இருக்கு. ஆனா சங்கிலி நாச்சியாருக்கும் தூது போயிருக்கிறார் சாமி. அப்போ இரண்டு மனைவியரிடத்திலேயும் தூது சென்ற சிவபெருமானா எவ்வளவு சௌலபியமானவன், எவ்வளவு இனிமையானவன் என்பதை பார்க்கணும். அவன் எங்க தூது போனா, சங்கிலி நாச்சியாரை பார்த்தார் சாமி. பெண்ணு ரொம்ப அழகா இருக்கா சாமி, வாழ்ந்தால் இவளோடுதான் வாழ வேண்டும் என்று நினைத்து சாமி இடத்துல விண்ணப்பம் கொடுத்தார். சாமி அன்றைக்கு அந்த பெண்ணினுடைய கனவிலே சென்று சாமி சொல்ற சக்தி கேட்டு சுந்தரரை பத்தி, சாரும் தவத்து சங்கிலி கேள், சங்கிலி ஒரு சங்கிலி கேள், என்ன தெரியுமா, சால அன்பு சால என்பால் அன்புடையான். சாமி சொல்றது கனவுல போய், என்னிடத்துல ரொம்ப அன்பு உண்டு அவருக்கு, ஆரூர் எனக்கு ஒன்று ரெண்டு, மேறு வரையான் மேம்பட்ட தவத்தான். ஒரு நண்பர் இல்லது மாதிரி சர்டிபிகேட் கொடுப்பாரு. மேறு வலையை விட உயர்ந்த தவத்தை உடையவன் வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யானாள உரியான். நானே போய் தடுத்தாட்கொள்ளுகிற அளவுக்கு போன உரிமை உடையவன் உன்னை என்னை இறந்தான் வார்கொள் முலையாய் நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். இது சங்கிலி நாச்சியார் கனவிலே சென்று சிவபெருமான் சொன்னது. அப்போ அவரிடத்துல எவ்வளவு உயிர் வச்சிருக்கார் பாருங்க. சால என்பால் அவளுடையான் மேறுவரையின் உயர்ந்த தவத்தை உடையவன் நானே சென்று தடுத்தாட்கொள்ளுகின்ற வகையிலே இருக்கிற உயர்ந்த நட்புக்கு பாத்திரமானவன், அதனாலே அவனை மணந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு என்னை கேட்டுக்கொண்டான் என்று சாமி கனவிலே சொல்றார். ஆனால் பறவை மனை தூது சென்றது ஒன்று, சங்கிலி நாச்சியார் கனவிலே சென்றது ஒன்று, ஆகிய இரண்டு இடத்தை அவன் தூது போனானே எதுக்காக, உன்னுடைய பாட்டை கேட்பதற்காக. மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார், திருக்கச்சூர் என்கிற ஊர்ல செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கு கச்சூர் ஆலக்கோயில் அம்மானேன்னு பாடுவாரு, அதுல மிடியலா மனைகள் தோறும் இறந்திட்டும் உடன்றமையால் விளங்குமாறே. சாமி உச்சிகால பூசைக்கு போறார், உச்சிகால பூசை முடித்து ஐயர் சிவாச்சாரு கோயில கூட்டிட்டு போயிட்டார். சிவாச்சாரியர் நைவேத்தியம் பண்ண அதுல ஏதாவது கொஞ்சம் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறார் சுந்தரமுத்து சாமி. காரணம் என்னன்னா, அவரோட சமையல்காரர் வருவாங்க, பரிசாரகர் வருவாங்க, அன்னைக்கு சாமியோட அவங்க வர முடியல, அவங்க பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு வரதுக்குள்ள புதிய உச்சி வேலை வந்துருச்சு, முடிஞ்சிருமேன்னு வந்தார், அதுக்குள்ள கோயில் முடியாச்சு. பசி கண்ணை சுத்துகிறது, என்ன செய்கிறாருன்னா, அந்த மதில் சுவர் ஓரத்துல சமையல்காரர் வந்து சமைக்கிறது நேராகும், பசிக்கிறதே சிவாச்சாரி வீட்டுக்கு போயிட்டாரேன்னு நினைக்கிறார்.
அப்படி நினைத்திருக்கிற போது உள்ளே இருக்கிற ஆலக்கோயில் மலைமேல் மருந்தே என்று அழைக்கப்படுகிற பெருமானார் எதிரக வந்து என்னப்பா சுந்தர ரொம்ப பசிக்குதா கண்ணு உள்ள சொருகிட்டே இருக்கு சாமிங்க பசிக்குதாவா கண்ணு உள்ள சொருகிட்டே போகுதுங்க நீ கவலையே படாத இந்த ஊர்ல நல்ல பெரிய பணக்காரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு 10 வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடா நான் பிச்சை ஏற்று கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய பசியை போக்குகிறேன் நான் அன்பர் பெருமக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க வெள்ளடை குருகாவூர் நீ என்றே என்று பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த பகுதிகளே தானே கட்டிச்சோறு கொடுக்கிறான் திருப்பை நீரிலே பெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு தோப்பும் துறவுமாக குளத்தங்கரையிலிருந்து கட்டிச்சோறு கொடுக்கிறான் ஆனா நினைச்சிருந்தா அறம்பளத்தனாகி காஞ்சிபுரத்துக்கு ஒரு தபால் போட்டு ஒரு மெசேஜ் கொடுத்து அம்மா அங்க சுந்தரம் பசி இருக்கான் காமாட்சி கோட்டத்திலேருந்து ஒரு கேரியில சாப்பாடு அறுப்பா எங்க காமாட்சி கொடுக்க மாட்டா ஆனா கேட்கலையே அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஏழைக்கார ஏழை சாதாரண கம்பங்கேடு கூழு கஞ்சி சோளம் வாங்கி அது போட்டா சாப்பிட மாட்டான் இப்ப மாப்பிள்ள அதனால பண்ணாரு நல்ல செல்வ சீமான்கள் வீடா தேடி பார்த்து சாமியே பகுதி பிச்சாந்தேகின்னு கேட்டு கொண்டு வந்து உனக்கு உணவு கொடுத்தார் என்று சொன்னால் பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்ட எங்கள் பிச்சாண்டவர் உனக்காக பிச்சை எடுத்தார் என்று சொல்லுகிற போது செல்வர்கள் மனைவர்கள் தோறும் சென்று இறந்தார் என்றால் அவன் உன்னுடைய பாட்டிலே விருப்பம் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்